போன பகுதியில் நம்ம பார்த்தது கூவல் குடியினரின் ஓசை குறிப்புகளின் உதவியை கொண்டு பாரி, தேக்கன், பழையன் எல்லோரும் எதிரிகள் இருக்கக்கூடிய இடத்தை நெருங்கிட்டு இருந்தாங்க. மேலும் நஞ்சு ஏறிய முட்களை பயன்படுத்தி எதிரிகளை பாரி வீழ்த்தினாரு. இதை தொடர்ந்து என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு இப்ப நாம பார்க்கலாம். காரமலையின் சரிபாதியை அவர்கள் கடந்துவிட்டனர் என்பதை கூவல் குடியினர் வீசி எறியும் கூகையின் குளறல் சொன்னது. வேட்டுவன் பாறையின் மீது நின்று கொண்டிருந்த வேட்டூர் பழையன் ஓசை வந்த இடத்தை கணித்ததும் அதிர்ச்சியடைந்தான். அவர்கள் சரிபாதி தொலைவை கடந்துவிட்டனர். இன்னும் ஏன் பாரியின் தாக்குதல் நிகழாமல் இருக்கிறது? பாரி எந்த இடத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறான்? இவ்வளவு நேரமாகியும் வந்து சேர முடியவில்லை என்றால் அவன் மிக தொலைவிலிருந்து வந்து கொண்டிருக்க வேண்டும். காரமலையில் வைத்து அவர்களை தாக்குவது என்ற திட்டமே ஆபத்தானது. இப்பொழுதோ அவர்கள் பாதி மலையை கடந்து விட்டனர். இனி அவர்களை தாக்குவது இன்னும் ஆபத்தானது. பழையனின் மனம் குழம்பியது. தவறளித்து விட்டோமோ என்று தோன்றியது. பாரி இந்த ஆலோசனையை சொன்னபோது உறுதியாக மறுத்திருக்க வேண்டும். அவ்வாறு செய்யாதது சரியன்று என்று தனக்குத்தானே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தான் பழையன். எதிரிகளை பின்தொடர்ந்து ஓடிவரும் நீலனுக்கு எதுவும் புரியவில்லை. ஓடிக்கொண்டிருப்பவர்கள் யார்? கூவல் குடியினர் ஓசை எழுப்பியபடி இருக்கிறார்களே, அவர்கள் யாருக்காக ஓசை எழுப்புகிறார்கள்? ஓடுகிறவர்கள் எங்கெங்கோ வளைந்து செல்கின்றனர். கணிக்க முடியாத பாதையில் அவர்கள் செல்கின்றனர். ஓடுபவர்கள் எதிரிகளாக இருந்தால் மேலே இருந்து காரிக்கொம்பு ஊதினால் போதுமே, கீழே இருக்கும் வீரர்கள் ஆயத்தமாகி விடுவார்களே. அவ்வாறு செய்யாமல் வேறுபட்ட ஒளி எழுப்பியபடி ஏன் கூவல் குடியினர் ஓடுகின்றனர்? காரமலையில் தன்னால் சிந்திக்க முடியாத செயல்கள் நடந்து கொண்டிருப்பதை நினைத்து மிகவும் குழம்பி போனான் நீலன். அந்த குழப்பம் மனதுக்குள் ஆத்திரத்தை கூட்டவே செய்தது. ஆற்றல் பெருக்கி ஓடினான். எவ்வளவு விரைந்து ஓடினாலும் ஓசை கேட்கும் பகுதியை அவனால் நெருங்கவே முடியவில்லை. இவ்வளவு வேகமாகவா அவர்கள் ஓடுகின்றனர்? நம்ப முடியாத குழப்பம் அவனை திண்டாட வைத்தது. கீழ்த்திசை காவல் பொறுப்பாளனான தனக்குள் ஏற்படும் தடுமாற்றத்தை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கூவல் குடியினர் யாராவது கண்ணில் பட்டால் நடப்பதென்ன என்பதை அறிந்து கொள்ளலாம். ஆனால் ஓசை கேட்கும் இடங்கள் நேர்கோட்டில் இல்லாமல் இங்குமங்குமாக இருக்கின்றன. எனவே யாரும் கண்ணில் பட வாய்ப்பின்றி இருக்கிறது. தேக்கன் தன்னால் முடிந்த அளவு வேகமாக ஓடி வந்து கொண்டிருந்தான். அவனது உடலில் அடிவிழாத இடமே இல்லை. கை கட்டை இன்னும் கலற்றவில்லை. ஆனாலும் விடாது துரத்தி வருகிறான். கூவல் குடியினரிடம் தெளிவாக சொன்னான், எந்த காரணம் கொண்டும் எனக்காக நீங்கள் நிற்கக்கூடாது. எதிரிகளை பின்தொடர்ந்து நீங்கள் போய்கொண்டே இருக்க வேண்டும். நான் குரல் கேட்டு வந்துவிடுவேன் என்று. மிகவும் தள்ளித்தான் தேக்கன் வந்து கொண்டிருந்தான். அவனது கண்ணில் தனித்து செல்லும் மனித உருவம் ஒன்று தென்பட்டது. சற்றே நின்று பார்த்து நெருங்கினான். அது பெண் என்பதை உறுதிப்படுத்திய கணம் சத்தம் கொடுத்தான். தொலைவில் போய்கொண்டிருந்த மயிலா பதில் கொடுத்தாள். யாரென தெரியாமல் நீலன் விரட்டி செல்வதை மயிலா சொன்னவுடன் தேக்கனின் கவலை இரட்டிப்பாகியது. நீலனை வைத்துத்தான் தாக்குதல் திட்டத்தை வேட்டூர் பழையன் தீட்டியிருந்தான். ஆனால் நீலனோ எதிரிகளின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்தபோது தேக்கனை சோர்வு தாக்கியது. நீலன் இல்லாமல் வேட்டூர் பழையன் என்ன செய்து கொண்டிருப்பான் என சிந்தித்தபடி நடந்தான் தேக்கன். நடையின் வேகம் குறையக்கூடாது என மனதில் நினைத்து கொண்டே நடந்தான். ஆனால் தேக்கனை விட பெரும் அதிர்ச்சிக்குள்ளானது மயிலாதான். உடலெல்லாம் இரத்த விழாறாக இருக்க கையில் கட்டுப்போடப்பட்ட நிலையில் தேக்கனை பார்த்ததும் அவள் அதிர்ந்து போனாள். பரம்பின் ஆசானை இவ்வளவு கொடுமையாக தாக்கிவிட்டு ஓடும் வலிமை கொண்டவர்கள் யார்? அவர்களை நீலன் இன்னும் ஏன் கொல்லாமல் இருக்கிறான் என்று அதிர்ந்து நின்றுவிட்டாள் மயிலா. நடுவில் பாறைகளில் விழுந்து சிற்றாறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அதனை கடக்க கவனமாக இறங்க வேண்டியிருந்தது. காலம்பன் முதலிலே இறங்கினான். அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக இறங்கினர். சிலர் நீர் பருகினர். ஆனாலும் ஓட்டத்தின் வேகம் குறைந்துவிடக்கூடாது என்பதற்காக அளவோடு பருகினர். சிலர் அதனையும் தவிர்த்தனர். தேவவாக்கு விலங்கு திடீர் திடீரென ஓசை எழுப்புவதும் அடங்குவதுமாக இருந்தது. ஓடையின் மறுகரை பாறையின் மீது காலம்பன் ஏறினான். அதனை தொடர்ந்து ஒவ்வொருவராய் ஏறினர். மீண்டும் கால்கள் வேகம் எடுக்க தொடங்கிய பொழுது ஓடையின் அக்கரையிலிருந்து சென்னாய் ஊளையிடுவதை போன்ற ஒரு ஓசை கேட்டது. முன்னெடுத்து ஓடிக்கொண்டிருந்த காலம்பனுக்கு சற்றே ஐயம் வரத் தொடங்கியது. ஓட்டத்தை நிறுத்தி மீண்டும் ஓடைக்கரை விளிம்புக்கு மரங்களின் ஊடே மறைந்தபடி வந்தான் காலம்பன். பாரியின் வேகம் இதனைப் போல இரண்டு மடங்கு. ஆனால் அளவனையும் கீதானியையும் அழைத்து வர வேண்டும் என்பதற்காக போதுமான வேகத்திலே வந்து கொண்டிருந்தான். கூவல் குடியினரின் ஓசையை கணக்கிட்டு சிற்றோடையை நோக்கி இறங்கிக் கொண்டிருந்தான்.
இடையில் ஒரு சிறு குன்று இருந்தது. அதனை கடந்த கணத்தில் எதிரிகளை வீழ்த்தலாம் என்ற முடிவோடு வந்து கொண்டிருந்தான் பாரி. மீண்டும் சென்னாய் ஊளையிடும் ஓசை கேட்டது. அவர்கள் ஓடையை கடந்து விட்டனர் என்பதனை அந்த குறிப்பு சொன்னது. தனது வேகத்தை இன்னும் கூட்ட வேண்டும் என்று அவன் முடிவெடுக்கும் போது ஊளையின் ஓசை பாதியில் அறுபட்டு நின்றது. ஓடிக்கொண்டிருந்த பாரியின் கால்கள் அப்படியே நின்றன. மற்றவர்களும் நின்றனர். மேல்மூச்சும் கீழ்மூச்சுமாக தவித்தபடி எல்லோரும் பாரியின் முகத்தை பார்த்தனர். சற்று அமைதிக்கு பின்பு பாரி சொன்னான், எதிரிகள் கூவுகின்றவனின் தொண்டைக்குழியில் ஈட்டியை இறக்கிவிட்டனர் என்று. விலங்கின் பாய்ச்சலை பின்னுக்கு தள்ளும் ஆற்றல் கொண்டது வேல்பாரியின் பாய்ச்சல். ஆனால் இன்று அதையும் விஞ்சும் வேகத்தை காடு பார்த்து கொண்டிருந்தது. பாரி வேட்டை தொடங்கியது. நானேற்ற துடித்து கொண்டிருந்த விரல்களை கட்டுப்படுத்த போராடினான் பாரி. கட்டுப்பாடுகளை எல்லா நேரங்களிலும் மனம் சிறப்பாக கையாள்வதில்லை. இரத்தக்கரை படிந்த கணத்தில் அதன் முடிவு எப்படி இருக்கும் என்பது ஊகத்துக்கு அப்பாற்பட்டது. அவன் நினைத்ததை விட விரைவாக இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து விட்டான் பாரி. சிறு குன்றின் மறுபக்கத்தில் எதிரிகளின் வருகைக்காக காத்திருந்தான். வீரர்கள் இருவரும் ஆயத்த நிலையில் நின்றனர். அளவனும் கீதானியும் அம்பின் முனையில் நஞ்சு முள்ளை செருகி கொடுத்துவிட்டு மறு அம்பினை கொடுக்க காத்திருந்தனர். காஞ்சிரை மரத்தின் பின்னணியில் அவர்களின் உருவம் கண்ணில் படும் பொழுதிற்காக காத்திருந்தனர் அனைவரும். ஓசை கொடுப்பவனை கொன்ற பிறகுதான் காளம்பனின் மனதில் குழப்பங்கள் தோன்றத் தொடங்கின. காரமலையின் மேல் விளிம்பிலிருந்து அவ்வப்போது ஓசை கேட்டது. காலை நேரத்து உயிரினங்களின் ஓசை என்றே கவனம் கொள்ளாமல் விட்டுவிட்டோம். அவை அனைத்தும் மனிதர்கள் எழுப்பிய ஓசை என்றால் அவர்கள் யாருக்காக எழுப்பினார்கள்? இந்த ஓசை கேட்டு வரப்போகிறவர்கள் யார்? அல்லது ஆயத்த நிலையில் நிற்கப் போகிறவர்கள் யார்? நம் மீது தாக்குதல் தொடுக்க எந்த இடத்தை அவர்கள் தேர்வு செய்துள்ளனர் என்று அவன் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது பாரி தேர்வு செய்த இடத்தில் மிக சரியாக வந்து கொண்டிருந்தான் காளம்பன். வில்லில் இழுபடும் நான் விடுபடும் கணத்துக்காக காத்திருந்தது. ஆனாலும் முதன்மையாக ஓடிக்கொண்டிருக்கும் காளம்பனை நோக்கி பாரி அம்பினை எய்தவில்லை. அடுத்தடுத்து மூன்று முறை அம்பை எய்துவதற்கு ஏற்றாற்போல் எதிரிகளின் கூட்டம் தடுப்பேதும் இல்லாமல் முழுமையாக முன்னால் வரும் வரை காத்திருந்தான் பாரி. தனது தாக்குதல் இலக்குகள் எதிரி வந்த பிறகும் தாக்காமல் காத்திருக்க பயிற்சி கை கொடுப்பதில்லை. அங்கு கை கொடுப்பதெல்லாம் முழுமையையும் அளிக்க வேண்டும் என்ற வெறி மட்டும்தான். அடங்காத வெறி கொண்டு நிதானத்தை கைகொள்வது மட்டுமே மனம் பக்குவப்பட்டதன் உச்ச அடையாளம். அம்பின் முனை கண்ணிமை பொழுது கூட முன்பாய்ந்தோ பின்தங்கியோ சென்றுவிடக்கூடாது என்பதில் மிக கவனம் கொண்டிருந்தான் பாரி. குன்றின் மேடான பகுதியிலிருந்து சிறு ஓசை கேட்டு காளம்பன் திரும்பிய கணத்தில் அம்புகள் காற்றை கிழித்து கொண்டு வந்தன. தற்காத்து கொள்ள மரங்களோ பெரும் பாறையோ அற்று வெறும் கொடிகள் மட்டுமே படர்ந்து கிடக்கும் இடத்தில் பாய்ந்து வந்த அம்பில் ஒன்று கூட இலக்கு தப்பவில்லை. இரண்டாவது அம்பை தொடுக்க எடுத்துக்கொண்ட நேரம் மட்டுமே எதிரிகளுக்கு கிடைத்த வாய்ப்பாக அமைந்தது. எதிர்பாராத தாக்குதலை எதிர்கொள்ள சில கணங்கள் தேவைப்பட்டன. கூட்டத்தின் தலைவன் யார் என்பது தெரியாவிட்டாலும் முன்னால் வருகிறவர்கள் சட்டென மறைந்து கொள்ள மரமோ பாறைகளோ இல்லை. ஆனால் பின்னால் வருகிறவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது என முடிவு செய்த பாரி தாக்குதலின் முதல் இலக்காக கடைசியாக வந்து கொண்டிருப்பவர்களை குறிவைத்தான். தன்னுடைய தோள்பட்டையில் வந்து செருகிய அம்பை உருவி எடுத்தான் ஒருவன். சிறு விரல் நுனி அளவே அது உள்ளே போயிருந்தது. அம்பை தொலைவில் வீசியபடி சொன்னான், இது தைத்து நாம் வீழ்வோம் என நினைத்து போரிடுபவர்களை என்ன சொல்வது? அவர்கள் நம்மை கண்டுணர்ந்து நெருங்கிவிட்டார்கள். நாம் இந்த இடத்தை விட்டு விரைவாக அகழ்வோம் என்று கத்தியபடி காளம்பன் ஓட்டத்தின் வேகத்தை கூட்டினான். மரமோ பெரும் பாறையோ அற்ற இந்த பகுதி அம்பு எய்தி தாக்குவதற்கு ஏற்றது. இதை விரைவில் கடக்க வேண்டும் என எண்ணிக்கொண்டிருந்த பொழுது கால்களின் விசை இரட்டிப்பானது. ஓடிக்கொண்டே அடுத்து செய்ய வேண்டியது என்ன என்று சிந்தித்த போதுதான் ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்ந்தான். என்னவென்று நிதானிப்பதற்குள் புரிந்துவிட்டது, தனக்கு பின்னால் விரைந்து வரும் கால்களின் ஓசை அறுபட்டு விட்டதென்று. என்ன ஆனது என திரும்பி புதர் விளக்கி அந்த இடம் வந்தபோது அம்பு தைத்த அறுவர் மண்ணில் சாய்ந்து கிடந்தனர். மற்றவர்கள் மறைப்புகளில் அண்டியபடி சாய்ந்து கிடந்த ஒருவனின் முதுகில் இருந்த கூடையை எடுக்க முயன்றனர். அம்பு எய்துகிறவர்கள் உயரமான மிக பொருத்தமான இடத்திலிருந்து எய்துவதால் தப்பிப்பது கடினமாக இருந்தது. கூடையை கலற்ற முற்பட்ட போது இன்னொருவனின் கழுத்தில் செருகியது அம்பு. அவன் மயங்கி சரிய அதிக நேரமாகவில்லை. நிலைமையின் விபரீதத்தை காளம்பன் உணரத் தொடங்கினான். அவை வெறும் அம்புகள் அல்ல, நஞ்சு தடவை அம்புகள் கூட. உடலை செயலிழக்க செய்ய நாள் கணக்கில் ஆகும். அதனினும் கொடும் ஆயுதம் கொண்டு தாக்குதல் நடக்கிறது. புரிந்து கொண்ட கணம் விழுந்து கிடப்பவனிடம் இருக்கும் கூடையை எடுக்க முயலாதீர்கள். விரைந்து இந்த இடம் விட்டு வெளியேறுங்கள் என்று கத்தினான் காளம்பன். அவனது குரலின் அதிர்வுகள் அடங்கும் முன்பு அனைவரும் பாய்ந்து வெளியேறினர்.
ஆனால் நீண்ட தொலைவுக்கு மறைப்புகள் ஏதுமின்றி இடுப்பளவு இருக்கும் செடிகொடிகளுக்குள்தான் ஓட வேண்டியிருந்தது. அம்புகள் கணக்கின்றி சீறிக்கொண்டிருந்தன. பாரி முழு வேட்டையையும் முடிக்க முயன்று கொண்டிருந்தான். முன்னால் சென்று கொண்டிருந்த காளம்பனின் பாய்ச்சல் மின்னல் வேகம் கொண்டது. கணிக்க முடியாத வேகத்தில் அவர்களின் கால்கள் பாய்ந்து கொண்டிருந்தன. தங்களின் போக்கை சட்டென மாற்றி இடப்புற சரிவில் இறங்கலாம் என காளம்பன் முடிவு செய்தான். அது தாக்குதல் தொடுப்பவர்களுக்கு குழப்பத்தை உருவாக்கக்கூடியது. தங்களின் வேகத்தை இனி எவனாலும் பின்தொடர்ந்து நெருங்க முடியாது என காளம்பன் எண்ணிய கணத்தில் அவன் ஓடும் திசையின் மேட்டு பகுதியிலிருந்து மீண்டும் ஒரு சென்னாய் ஊளையிட்டது. விக்கித்து நின்றான் காளம்பன். என்ன நடக்கிறது இங்கு? இன்னொருவன் ஓசை எழுப்பிக் கொண்டிருக்கிறான். ஓசை எழுப்புவதை எத்தனை பேர் செய்கிறார்கள்? மூன்று மலைகளிலும் நாம் ஆட்களை நிறுத்தியதை போல மூன்றாம் மலையெங்கும் அவர்கள் நிறுத்தியுள்ளார்களா என நினைத்து கொண்டே பாதையை மாற்றி புதர்காட்டுக்குள் நுழைந்தான் காளம்பன். பெருமரங்களும் அடர்ந்த புதர்களும் இனி இல்லை. குறுமரங்களின் காடும் பனைமரக் கூட்டமே விளைந்து கிடக்கின்றன. கண்காணாமல் மறைந்து விரைவதற்கு இனி வாய்ப்பில்லை என்று காளம்பன் கணித்த போது அவன் போன புதிய திசையின் எதிர்ப்புறத்திலிருந்து கோட்டானின் குரல் கேட்டது. பனங்காட்டிலிருந்து இயல்பாக கேட்கும் ஓசைதான் அது. ஆனால் அது கோட்டானின் ஓசை என்று நம்ப காளம்பன் ஆயத்தமாக இல்லை. அனைத்து திசையும் அவர்கள் சூழ்ந்து விட்டார்கள் என்ற முடிவுக்கு போனான் அவன். சற்றே வேகம் குறைத்த போது உடன் வந்து நிற்பவர்களின் எண்ணிக்கை பேரதிர்ச்சியை கொடுத்தது. அம்புகளுக்கு தப்பி வந்து சேர்ந்தது அறுவர் மட்டுமே. பேரழிவு 10 பனை தொலைவை தாண்டும் முன்பு நிகழ்ந்துவிட்டது. அப்படி என்றால் பரம்பின் வீரர்கள் எவ்வளவு துல்லியமான ஆயத்தத்தோடு இருந்துள்ளனர்? மனம் ஒரு கணம் கலங்கியது, மறுகணம் மீண்டது. இனி சமவெளி அல்லாத பகுதியின் வழியே செல்வோம். இந்த அறுவர் போதும். அவர்களின் தோளிலே இருக்கும் இரண்டு கூடைகள் போதும். எண்ணிக்கொண்டே அதற்கு தகுந்த திசை வழியை தேர்வு செய்தான் காளம்பன். சற்றே பின்வாங்கி சிற்றோடியை கடந்து இடப்புற காட்டை ஊடறுத்து செல்ல முயன்றான் காளம்பன். அவனது வருகைக்காக காத்திருந்தான் பாரி. குறிப்புலிகள் சரியான அடையாளங்களை பாரிக்கு காட்டிக் கொண்டிருந்தன. மிகவும் கவனமாகத்தான் சிற்றோடையில் காளம்பன் இறங்கினான். அதைவிட கவனமாக பாரி அவனை நோக்கிக் கொண்டிருந்தான். அடுத்தடுத்து அவர்கள் உள்ளே இறங்கினர். காத்திருந்த பாரியின் விரல்கள் நாணை விடுவித்த போது அம்புகள் சீறின. இதைத் தொடர்ந்து இறுதி கட்டமாக பாரிக்கும் காளம்பனுக்குமான நேருக்கு நேரான மோதல் எப்படி இருந்துச்சு, பரபரப்பா நடந்த அந்த மோதல் எவ்வாறு முடிவுக்கு வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் அடுத்த காணொளியில பார்க்கலாம்.